ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி குருமா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு சின்ன வெங்காயம், கூடவே ஒரு மூணு தக்காளியை இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வாசனையை கொடுக்கும். அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் அதில் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக வரமிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டு வாங்க. வானல் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிருச்சு, இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சவக்க வறுப்பட்டணும். உளுந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும் பேஸ்ட் வந்து. இப்போ இதோட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவு நல்லா வத்தியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வத்தணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க. நல்லா வத்திடுச்சு, இந்தளவுக்கு திக்காக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அனுப்புகிற ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.